ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நந்தன் உங்கள் சக்தி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இருப்பீங்க. கல்யாணத்தில் பத்திரத்தில் கையெழுத்து வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இவர் பெயர் ஹரிபிரசாத். இவர் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் விரிவுரையாளராக பணியாற்றிட்டுருக்கார். அது மட்டும் இல்லை, மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இவர் வந்து உசிலம்பட்டி நகராட்சிக்கு உட்பட்ட கீழப்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர். இவர் வந்து கிரிக்கெட் வீரரும் கூட. இவர் வந்து ஸ்டார் சூப்பர் கிரிக்கெட் அப்படிங்கிற டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்கார். இவங்க தான் வந்து மணப்பெண் பூஜா. இவங்களுக்கு வந்து தேனியில் வந்து கடந்த வாரம் வந்து திருமணம் நடைபெற்றுச்சு. அப்போ அங்கே வந்து நம்ம மணமகனோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மணப்பெண்ணுக்கிட்ட வந்து இவர் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களோட கிரிக்கெட் விளையாட நான் சம்மதிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு மணமகனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அந்த விஷயந்தான் இப்போ வந்து யூடியூப் வந்து ஒரே ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு வீட்லேயும் வந்து என்னடா கல்யாணம் ஆச்சு இப்போ போய் கிரிக்கெட் வர்ற அப்படிங்கிற மாதிரி விடமாட்டாங்க. ஸோ அதனால் இப்படி யாரும் விட்டுறாமல் இருந்துடக்கூடாது. ஏன்னா அவங்க அவர் தான் கேப்டன், டீம் நல்லா போயிட்டுருக்கறனால இவர் டீம் கேப்டனாக வந்து விளாடணும் அப்படின்ட்டு ஒரு பசங்களாம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி பத்திரத்தில் கையெழுத்து வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம மதுரைக்கார பசங்க ரொம்ப குசும்புக்காரங்க தான், அது நல்லாவே தெரியும். அதுக்குன்னு இவ்வளவா இறங்கிறது, எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பசங்க பாருங்களேன். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம போகிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க. மகாசக்தி அப்படிங்கிற பேர் பக்கத்தில் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ கண்டினியூ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, நன்றி, வணக்கம். வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்லுவங்களும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மினிமம் அடுத்தடுத்த வீடியோவை பண்ணுறதுக்கு நல்லபடியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.